இந்த கொரோனாவுக்காக உலக நாடுகள் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு வராங்க. உலகத்துல எந்த நாடு வேணாலும் கொரோனாவுக்கு எதிரா தடுப்பூசிய உருவாக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்தியாவைதான் உலக நாடுகள் உற்பத்திக்காக நம்பி இருக்குதான். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகம் முழுக்க இருக்க 120 நிறுவனங்கள் இந்த கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க தீவிரமான ஆராய்ச்சிகளை எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ரஷ்யாவோட கொரோனா தடுப்பூசியும் சீனாவோட சீனோவேக்ஸும் இந்தியாவோட கோவாக்சின் உள்ளிட்ட முக்கியமான தடுப்பு மருந்து சோதனைகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த தடுப்பூசிகள் எல்லாம் இப்ப மனிதர் மீது சோதனை பண்ணப்பட்டு வருது. இந்த நிலைமையிலதான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இந்த கொரோனா தடுப்பு மருந்த உருவாக்குற முயற்சிகள் தீவிரமா நடந்து வருது. ஆனா இத அதிகமாக தயாரிக்கிற கட்டமைப்பு வசதிகளும் இந்தியாவிலையும் சீனாவில மட்டும்தான் இருக்குது. உலகம் மொத்தத்துக்கும் மருத்துவமனையா இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுக்கு இந்தியா ரொம்பவே முக்கியம். ஏன்னா உலகம் முழுக்க இருக்க 60% மருந்துகளை நம்ம இந்தியாதான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமா உலகத்துல பெரும்பாலான தடுப்பூசி இந்தியாவில தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. உலகத்துல நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியும். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தெற்காசியா ஆகிய நாடுகளுக்கு கூட இந்தியாதான் நிறைய மருந்துகளை அனுப்பியிருக்கு. மருத்துவ உலகத்துல இந்தியா ஹீரோ போல இன்னும் வரைக்கும் திகழ்ந்து வருது. இந்த கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்க உலக நாடுகள் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு வராங்க, கண்டிப்பா எந்த மூலையில இந்த கொரோனா தடுப்பு மருந்து உருவாக்குனாலும் இந்தியாவைதான் இந்த நாடுகள் உற்பத்திக்காக நம்பி இருக்கணும். அது மட்டும் இல்லாம தடுப்பு மருந்த உற்பத்தி செய்யணும்னா அவங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் வரணும். உலகம் முழுக்க இந்த கொரோனா மருந்த அனுப்பறணும் அப்படின்னாலும் இந்தியாவை தான் அவங்க நாடி வரணும். இந்த உற்பத்திக்கான பேச்சுவார்த்தை கூட ஏற்கனவே நடந்து வந்துச்சா. மற்ற நாடுகள் இந்த தடுப்பு மருந்த எப்படி உருவாக்கினாலும் நேரடியா அவங்க இந்தியாவுக்கு தான் உற்பத்தி செய்ய வருவாங்களாம். இந்தியாவிலையும் இந்த கொரோனா தடுப்பு மருந்து சோதனை நடந்துட்டு வருது. 2 விதமான கொரோனா தடுப்பு மருந்து சோதனைகளை மனிதர்கள் கிட்ட நாம செஞ்சுட்டு வரோம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இத பத்தி இந்த நேரத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில தயாரிக்கிற தடுப்பூசியும் முதற்கட்டத்துல வெற்றி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இப்ப மனிதர்கள் மீது சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நிறைய தன்னார்வலர்களும் முன்னாடி வந்திருக்காங்க. எது எப்படியோ இந்த கொரோனாவுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு வந்துட்டா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.